அதே மாதிரி இப்போ எத்தனை நூல்கள் எழுதியிருக்கீங்க, அந்த நூல்களை படிச்சுட்டு உங்களுக்கு வந்த விமர்சனங்கள்? கிட்டத்தட்ட ஒரு 11 நூல்கள் எழுதியிருக்கலாம். 11? ஆமாம். கவிதை நூல்கள் வந்து ஒரு 5. கவிதையை பொறுத்த வரைக்கும் நான் நூல்களுக்காக எழுதுறதில்லை, அப்படியே எழுதிட்டே இருக்கிறது. 2 வருடங்கள் 3 வருடங்கள் சேர்ந்த உடனே ஒரு 60-70 கவிதை வந்தால் ஒரு புத்தகமாக போடுறது, அப்படி தான். கட்டுரைகள், விமர்சன கட்டுரைகள், என்னை பற்றி பிறர் சொன்ன விமர்சன கட்டுரைகள், கடிதங்கள், எனக்கு எழுதின கடிதங்கள், இப்படி வந்து ஒரு 2-3 இது. என்னுடைய நேர்காணல் தொகுப்பு வந்திருக்கு, பேச்சரவம் கேட்டிலேயோ. இப்போ சமீபத்தில் விகடன் பிரசுரமாக மயிலிறக மனசுன்னு என்னை கவர்ந்த, என்னுடைய வாழ்க்கையில் தொடர்பு இருக்கிற பெண்களை பற்றி எழுதின ஒரு சிறு கட்டுரை வடிவம் வந்திருக்கு. விமர்சனங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் கூட இந்த அம்மா இந்த பொண்ணு எழுதுறது கவிதையே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், ஆரம்ப காலத்தில் அப்படிலாம் கடிதம்லாம் எழுதி. அந்த மாதிரி விமர்சனங்கள் வரும்போது அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? அது வந்து நிச்சயமாக முதல்ல கோபம் வரும், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அப்புறமா உட்காந்து அதை பார்க்குறப்ப அவங்களுடைய கருத்து அது. ப்ராபப்ளி நம்ம எழுதுறது உண்மையிலே இன்னும் கவிதைக்கான ஒரு இல்லாமல் இருக்கலாம். அவங்கள அதை சொல்கிறதுல எந்த விதமான இதுவும் இல்லைன்னு அடுத்து 2வது கட்டமாக யோசிப்பேன். முதல் கட்டத்தில் உண்மையிலே வந்து சராசரியாக வர்ற ஒரு கோபமும் ஒரு இயலாமையும் வரும். ஆனால் அடுத்து வந்து அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய கருத்து அது. ஆனால் எனக்கான ஒரு அந்த வாசிப்பு தளம் இருக்குல்ல உங்களுக்கு, ஐரோப்பிய இலக்கியம், மேலை நாட்டு இலக்கியம், அதே மாதிரி நம்முடைய இலக்கியம் விமர்சனத்தை படித்ததுனால எனக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு பார்வை உண்டு. தெளிவான உள்ளூர் எழுத்து தான் உலக எழுத்து. கண்டிப்பாக கண்டிப்பாக ஊரை பற்றி நீங்கள் உண்மையாக அனுபவத்தின் நேர்த்தியோட நேர்மையாக எழுதுனீங்கன்னா அதுதான் உலக இலக்கியம். அது வரி வடிவத்துக்கு மட்டும் இல்லை, காட்சி வடிவமான திரைக்கும் கூட அந்த விதி. உள்ளூர் சினிமா தான் உலக சினிமா. ஆமாம், கண்டிப்பாக. அதனால் அவங்களுடைய விமர்சனங்கள் என்னை வந்து என்னுடைய படைப்புக்கு எந்த விதத்துலையுமே பாதிக்காது. ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சது தான் எழுத முடியும். நீங்கள் ஏன் வந்து ஆண்களை மிக காட்டமாக விமர்சித்தே எழுதுறது கிடையாது அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்க. நான் சொன்னேன், சுற்றிலும் என்னை கொண்டாடுகிற ஆண்களால் நான் சூழ வளர்க்கப்பட்டேன். என்னுடைய சூழல் அப்படி இருந்தது. அதனால் நான் அந்த ஒரு இருண்ட பக்கத்தை நான் பார்க்காமல் இருந்திருக்கலாம். தோழர்களாகவும் நண்பர்களாகவும் பிரியத்தை பொழிகின்ற ஆண்களாகவுமான ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. எல்லா பெண்களுக்கும் அது கிடைக்கிறது இல்லை. ஆமாம், ஆமாம். சரி இல்லையோ, இல்லை ரொம்ப இதில் இருக்கிற இவங்களுக்கோ பெண்களுக்கான நிலைமை வேற. ஏன் அதை அதை கட்டுரைகளில் நான் பதிய வச்சிருக்கிறேன், கவிதைகளில் அது எனக்கு, ஏன்னா என்னுடைய அனுபவத்தினுடைய இதிலிருந்து அது வரல. ரைட். அதனால் அந்த பகுதிக்கு நான் போகலன்னு நான் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு கவிதைகளில் நான் நேர்மையாக இருக்கிற முயற்சிக்கிறேன். நல்ல விஷயமாடா. அதே போல் இப்போ வந்து ஒரு உங்களுடைய நூல் வெளியீடு இதை பார்த்தேன், துண்டறிக்கைய. அது என்னது, ஐஸ்லாண்டு டு ஐஸ்லாண்டு போட்டிருக்கீங்க. சரி, அது என்ன, எந்த ஐஸ்லாண்டுல இருந்து எந்த ஐஸ்லாண்டு வரைக்கும், அது என்ன விளக்கம், அது என்ன? அது சரி, அது வந்து நல்லதுதான். ஐஸ்லாண்டுங்கிறதும் ரொம்ப சந்தோஷமான ஒரு பிரயோகம் தான். ஆக்சுவலா அது ஐலாண்டு தான் அது. இதுதான் ஆங்கிலேயர்கள் நமக்கு தந்துட்டு போயிருக்கிற ஒரு மிகப்பெரிய சிக்கல். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க என்கிட்ட, நீங்கள் வந்து நீன்னு சொல்கிறீங்க, கேஎன்இ இருக்கே, அப்போ க்ரீனில் சொல்லணும். ஆமாம். நைஃப்னு சொல்கிறீங்க, கேஎன்ஐஎஃப்இ இருக்குல்ல, அப்போ நைஃப்னில் சொல்லணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் அந்த கெல்டிக் லாங்குவேஜுடைய ரூட்டுக்கு போய் அதெல்லாம் சொல்லணும். ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரு அந்நிய மொழி தான். இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி ஐஸ்லாண்டில் எஸ் வந்து சைலண்ட். நீங்கள் ஏன் எஸ் சைலண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அந்த மொழியுடைய பூர்வீக வரலாறுக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ தமிழில் கூட ரத்தம்னு எழுதாமல் ஈ சேர்த்துக்கிடுவாங்க, இரத்தம் அப்படின்னு. அந்த மாதிரி ஐலண்ட் டு ஐலண்டுனா ஒரு தீவிலிருந்து இன்னொரு தீவிற்கு, தீவிற்கு, தீவிலிருந்து தீவிற்கு, இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியாவிற்கு. இலங்கை ஒரு தீவு, ஆஸ்திரேலியா ஒரு தீவு. என்னுடைய ஆய்வு, பிஹெச்டி ஆய்வு, புலம்பெயர்ந்து உலகெங்கிலும் சிதறியிருக்கின்ற இலங்கை ஈழ தமிழர்களை, அவர்களுடைய பாடுகளை, அவர்களுடைய துயரங்களை பற்றியது தான். அப்போ ஈழத்தில் இருந்து ஆஸ்திரேலியாவில் போய் இன்னைக்கு அடையாள சிக்கல், வாழ்வாதார சிக்கல், இப்படி பல விஷயங்கள்னால அவதியுற்ற ஒரு இலங்கை ஈழ தமிழர்களுடைய பிரச்சனைகளை அந்த புத்தகம் பேசுவதால் ஐலண்ட் டு ஐலண்ட். நல்ல பொருத்தமான தலைப்பு தான். அதாவது மேடம், இசைக்கு மயங்காதவர் யார் என்று கூறுவார்கள், அப்படி உங்களை மயக்கியது யாருடைய இசை? அடிக்கடி முணுமுணுக்கும் பாடல் என்ன? இளையராஜா தான். இளையராஜா, அதில் சந்தேகமே கிடையாது. இளையராஜா முழுக்க முழுக்க இளையராஜா. அப்புறம் யுவன் சங்கர் ராஜா. யுவன் சங்கர் ராஜா. ஆமாம். ஓஹோ. எந்த நேரத்தில் எப்போ இளையராஜாவை கேட்டாலுமே மனசு உருகாமல் இருக்காது. அது மாதிரி யுவனுக்கு இருக்கிற, நான் வந்து பொறாமப்படுறது ரொம்ப கம்மி, ஆனால் யுவனுடைய குரலுக்கும் அந்த அதில் இருக்கிற அந்த ஒரு ஆழமான அழுத்தமான பேஸ் வாய்ஸ்க்கும் நான் அடிமைன்னே சொல்லலாம்.
யுவன் சங்கர் ராஜா. ஓ ஓ, நல்ல விஷயம். ஆமாம், இப்போ அடிக்கடி நான் முணுமுணுக்கிற பாடல் வந்து நீ தானே என் பொன் வசந்தத்தில் இருக்கிற எல்லா பாட்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லா பாட்டுமே. ஆமாம், இது இருந்தாலும் நான் இப்போ முணுமுணுக்கிறது வந்து கடல் படத்தில் வைரமுத்துவோடைய நெஞ்சுக்குள்ளேங்கிற பாட்டு. நெஞ்சுக்குள்ளே. எலே கிச்சானும் நல்லா இருக்கு, பட் நெஞ்சுக்குள்ளே தான் அடிக்கடி நான் முணுமுணுக்கிறேன். அது மாதிரி வானம் இறங்கி வந்து நீதானே என் பொன் வசந்தத்தில், இளையராஜாவோடது ஆல் டைம். சந்தோஷமா இருந்தா அவர், துக்கமா இருந்தா அவர், என்ன பொறுத்த வரைக்கும் மாஸ்டரியோன்னு அவர் தான். அவர் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. விருதுகளுக்கு இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு, அது உலகமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். தனியான பெருமையும் உண்டு. ஏன்னா கண்டிப்பாக நம்முடைய கிராமிய இசையில சாஸ்திரிய சங்கீதத்தை கொண்டு வந்து புது முயற்சி எல்லாம் பண்ணது இளையராஜா. கண்டிப்பாக, கண்டிப்பாக, கண்டிப்பாக. அதனால தான் வந்து இன்னும் இந்த ஜென்ரேஷன் முதல்ல கொண்டு அவருடைய இசையை வந்து ரசிச்சிட்டு. ஆமாம், இன்னும் வர ஜென்ரேஷனும் அவர் ரசிப்பாங்க கண்டிப்பாக. அதுபோல் மேடம், இப்போ நாடகத்துறையில் உங்களுக்கு எப்போது ஆர்வம் வந்துச்சு? உங்களை நடிக்க தூண்டிய நிகழ்வு என்ன? பள்ளி பருவத்தில் தான். ஏன்னா நான் படித்தது விருதுநகரில் இருக்கிற சத்திரிய மகளிர் மேல்நிலை பள்ளி அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடம். காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவுடைய பிடியரிசி திட்டம்னு ஒன்று ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி அது. ஓஹோ, 100 வருஷம் ஆச்சு அந்த பள்ளிக்கூடம். விருதுநகரில், விருதுநகர். அந்த காலத்தில் படிப்புக்காக விருதுநகரில் இருக்கிற அந்த குடும்பங்கள் ஒவ்வொரு பிடியரிசி கொடுத்து அந்த பள்ளியை தொடங்கினதா சொல்லுவாங்க. ஓஹோ, அதனால அதை பிடியரிசி பள்ளிங்கிற நாங்கள் பெருமையாக சொல்லிக்குவோம். நல்லது, நல்லது. அந்த பள்ளியில் அருராமநாதன் எழுதிய ராஜராஜ சோழனுடைய நாடகத்தை போட்டாங்க. நான் 8வது வகுப்பு அப்படி படிக்கிறப்போம். அப்போ அது வரைக்கும் பேச்சு போட்டி நாட்டியம் இதில் தான் என்னுடைய இது இருந்தது. என்னுடைய தலைமை ஆசிரியை ஜெயலக்ஷ்மிங்கிறவங்க ரொம்ப தெளிவாக உச்சரிக்கிற பேசுகிறனால கண்டிப்பாக நாடகத்திலையும் உன்னால் இது பண்ண முடியும், சிறப்பாக சோபிக்க முடியும். ராஜராஜ சோழனா அந்த நாடகத்தில் என்னை நடிக்க சொன்னாங்க. ஒரு ஆண் வேடத்தை பெண். ஆமாம், அந்த ராஜராஜ சோழனுடைய மீசைக்கு பின்னால ஒரு கதை இருக்கு. என்னுடைய தந்தை என்னுடைய எல்லா இதுக்கும் வந்துருவாரு. அந்த நாடகத்துக்கு வர முடியல. முதல் நாடகம் அதுதான். எனக்கு அவ்வளோ ஒரு கோபம் அவர் வரலன்னு சொல்லிட்டு அது ரொம்ப கோபமா இருந்தேன். ஒரு மாசம் கழிச்சு நான் அந்த நாடகத்துல வச்சு நடிச்ச பெரிய மீசையை இவர் எப்படியோ கேட்டு வாங்கி பத்திரமா வச்சிருந்தார். அடுத்து வந்து என்னுடைய பிறந்த நாளுக்கு அதை அழகா ஒரு பெட்டியில வச்சு எனக்கு பரிசா கொடுத்தார். என்னுடைய கோபம் எல்லாம் பறந்து போயிடுச்சு. அதனால முதல் நாடகம் அப்படிங்கறது ஒரு சர்ப்ரைஸ் பிளஸ் ஒரு இனிமையான நினைவோட தான் இன்னும் மனசுல தங்கி அங்கிருந்து தான் ஆரம்பிச்சது இந்த நாடக வாழ்க்கை. நல்லது. முதல் நாடகம் நீங்க சொல்லிட்டீங்க. வில்லியம் சமீபத்தில் நான் பார்த்தேன் முகப்பு புத்தகத்துல வில்லியம் ஷேக்ஸ்பியரோட மேக்பத் நாடகத்துல நீங்க நடிக்கிற மாதிரி ஒரு காணொலி பார்த்தேன். அது எப்போ மேடை ஏறுதுன்னு கொஞ்சம்? அது மேடை ஏறுறது ஸ்பான்சர்ஸுடைய கையில் தான் இருக்கு. ஸ்பான்சர்ஸ். ஒரு விஷயத்தை இங்கே சொல்லி ஆகணும். தமிழ்நாட்டில் தமிழ் அரங்கம், தமிழ் நாடகங்கள் நிறைய நல்ல வந்துட்டுருக்கு. இப்போ நானே ஒரு 5 நாடகங்கள் 6 நாடகங்கள் பண்ணியிருப்பேன். மங்கையுடைய இயக்கத்தில் குறிஞ்சிப்பாட்டு, பிரசன்னா ராமசுவாமியுடைய இயக்கத்தில் பாரதியார் கவிதைகள், வெளி ரங்கராஜனுடைய அகலிகை, ஜெயராவுடைய மகாத்மா காந்தியின், நீங்களும் நானும் சேர்ந்து நடிச்சது, சந்தோஷமான, இப்படி நிறைய அதற்கான தளம் இருந்தாலும் இன்னும் ஆங்கில நாடகங்களை ப்ரமோட் பண்ற அளவுக்கு தமிழ் நாடகங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் இங்கே கிடைக்கிறது. அப்படிங்கிறப்ப இந்த மேக்பத் வந்து முதல் முறையாக ஷேக்ஸ்பியரோட நாடகத்தை தமிழில் பண்ணுறாங்க. ஜெயராவுடைய தியேட்டர் லேப் என்கின்ற ஒரு குழுவில் இருந்து நாங்கள் ரிஹர்சல்ஸ் எல்லாம் முடித்து நான் அதில் லேடி மேக்பத்துங்கிற ஒரு கதாபாத்திரம். லேடி மேக்பத், அது கிட்டத்தட்ட வில்லின்னு மற்றவங்களால் பார்க்கப்படுற கதாபாத்திரம். ஆனால் கதையினுடைய போக்குப்படி மிக பரிதாபத்திற்கும் புரிதலை வேண்டுகின்ற ஒரு பெண் பாத்திரம் அது. எல்லாம் முடிந்தும் அதற்கான அந்த ஆதரவாளர்கள் பொருளாதார ரீதியில் ஸ்பான்சர்ஸ் இல்லாததுனால அது அப்படியே இருக்குது. அப்படிங்களா? ஆமாம், எப்போ ஸ்பான்சர் கிடைக்கிறாங்களோ அப்போ வந்து அது தமிழ் நாடக ரசிகர்கள் ஷேக்ஸ்பியரை பார்க்கலாம். பார்க்கலாம். நல்லது.